வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் காத்தால் நான் பார்க்குற ஃப்ளாட்டாக இருந்தது இன்னும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அண்டு நேற்று டவு அந்த இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் வந்தோடனே கீழே இறங்கிது. இந்த வாட்டி பாஸ் பண்ணாலும் பின்னாடி ரேட்டை இன்னும் 1.5% ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன். பட் போக போக தான் தெரியும், இன்ஃப்ளேஷன் ஒரேடியாக இறங்கிட்டுன்னா மேபி ஏற்றாமல் கூட போயிடலாம். பட் இறக்கம் இப்போதைக்கு கிடையாது. இந்த வருஷம் வரைக்கும் ரேட் கட் அமெரிக்காவில் வராது. அதனால் கண்டிஷன்ஸ் இப்படியே தான் இருக்கும், ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்கும். அதனால் 3 வருஷம் இங்கேயே இருந்ததுன்னா ப்ராக்டிக்கலி 30% மார்க்கெட் லாஸ் மாதிரி தான் அர்த்தம். ரியல் நம்பர்ஸில் ஒன்று இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் நம்பர்ஸ் அது வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வாங்கின ஸ்டாக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. 2 ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது. ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோம், ஒரு ஸ்டாக்கை வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன், ஏன்னு பார்ப்போம். ரெண்டுமே வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனிஸ், ரெண்டுமே வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டு, ரெண்டுமே ரொம்ப ஹைலி எஃபிஷியன்ட் கார்பரேட்டு, ரெண்டுமே எத்திக்கல் கம்பெனி. உன்னை வாங்கலாம் உன்னை வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது டாக்டர் ரெட்டி அண்டு லார்சன் அண்ட் டியூப்ரோ. நான் வந்து டாக்டர் ரெட்டியை வாங்க சொல்கிறேன். இன்னைக்கு காத்தால இடத்தோடனே டமால் 5% போயிடுச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அங்கேருந்து 1-2% போயிருக்கு, இன்னும் இறங்கும். இறங்கினா வாங்கிட்டே இருங்க. நான் டிஃபன் காஃபின்னு சொல்லிட்டேன் தப்பா, என் எடிட்டர் அதை கட் பண்ணிட்டான். ஏன்னா சார் டிஃபன் காஃபிலாம் 4500 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது சார், எல்லாரும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இல்லை சார் அப்படின்ட்டாங்க. ஸோ டிஃபன் காஃபி வேணால் லஞ்சுன்னு கூட சொல்ல முடியாதான், 1 ஷேர் 2 ஷேர் வாங்கிக்கோங்க. இது பாரு, நான் அவுட் ஆஃப் டச் வித் ரியாலிட்டி அட் டைம்ஸ் இருக்கேன். ஸோ ஏன் ரெட்டியாக வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 26% இறங்கியிருக்கு ப்ராஃபிட். அதுதான் வந்தி காரணம். இன்னொரு காரணம் வந்து கம்பெனி 960 crores கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஒரு 5-10 கோடி இந்த சைடு அந்த சைடு வச்சுக்கோங்க. அந்த சைடில் வந்து அனலிஸ்ட் 1060 கோடி கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, less than 100 crores தான் மிஸ் பண்ணியிருக்கு. நான் ரவுண்டாக தெரியட்டவங்கிறதுக்கு 100 சொன்னேன். ரெண்டு சைட்லேயும் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 80-90 ஒரு நம்பர் வரும். எப்போதுமே நான் சொல்கிறேன், அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம போகவே கூடாது. நம்ம வந்து ஒரு சவுண்டு கம்பெனி பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா ஓடி போய் வாங்கிக்க வேண்டியது. டாக்டர் ரெட்டி ரொம்ப ஆனஸ்ட் கம்பெனி, ப்ராக்டிக்கலி கடனே கிடையாது. இருக்கிற கடன் தான் ஒரு வாட்டி போனஸ் டிபாசிட் கொடுத்தாங்க ஷேர் ஹோல்டருக்கு பணத்தை திரும்பி கொடுக்கறதுக்கு. அது மாதிரி கேஸில் கடன் வாங்கினா தான் உண்டு. இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு ட்ரக் கம்பெனிஸு, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. 10% அவங்களோட காசை வந்து R&D செலவு பண்ணுறாங்க. R&D நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. இது மாதிரி கம்பெனியை நம்ம வாங்கணும். இந்த கம்பெனி ஏன் இந்த குவார்ட்டர் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்கும். எனக்கு இது நல்லா பண்ணலைன்னு நான் நினைக்கல, பட் அனலிஸ் ஏன் நல்லா பண்ணலன்னு நினைக்கிறாங்கங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ரஷ்யாவில் வந்து யுக்ரைனியன் இன்வேஷனுக்கு அப்புறம் எல்லா பிஸ்னஸும் அடி. அங்கே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மற்ற ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம். இது ரெட்டிக்கு வந்து சோவியத் டேஸ்லேருந்தே ரஷ்யாவில் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பு. இன்ஃபேக்ட் ரஷ்யாவோட கோவிட் வேக்சினை ரெட்டி தான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ரஷ்யாவில் பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கு, அங்கே வந்து நிலைமை சரியில்லை. ரஷ்யன் பிஸ்னஸ் 24% குறைஞ்சிருக்கு, அதனால தான் ரிசல்ட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ரெண்டாவது ரெவிலிமின்ட் அப்படின்னு ஒரு ஜெனரிக் ட்ரக்கு, அதை இவங்க லான்ச் பண்ணாங்க. Q2, Q3 சூப்பராக சேல்ஸ் போச்சு. Q4 சேல்ஸு அதோட 50% தான் இருந்தது. Q2, Q3 நம்பரோட 50% தான் இருந்தது. இதை பற்றி நான் கவலைப்படலை, ஏன்னா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறதுனால நிறைய ட்ரக்ஸு இருக்குது. ஆனால் அனலிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த ரெவலிமெண்ட்டு இல்லைன்னா ரெடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த ஸ்டாக்கை அடிக்க சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் அடிக்கிறாங்க. நம்ம இன்ஃபோசிஸ் மாதிரி இதை ஓடி போய் வாங்கணும். அட் சம்டைம் இது நின்றுடும், அடிக்கிறது நிற்கிறச்ச நம்ம விடலாம். இந்த வருஷம் இந்த கம்பெனி டிவிடெண்ட் வந்து 70 ரூபா கொடுக்குறாங்க. July 2022 30 ரூபா கொடுத்தாங்க, நம்ம வாங்கி பேக்கெட்டில் போட்டு சாப்பிட்டோம். இப்போ ஒரு 40 ரூபா கொடுக்குறாங்க, 70 ரூபா டிவிடெண்ட்டு. ஆவரேஜ் ப்ரைஸ் நீங்கள் 4000க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1-2% கிட்ட வரும். பட் இவங்க நிறைய வந்து R&D இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டிவிடெண்ட்டு நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. இந்த ஷேர்ஸ் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற காரணம் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரொம்ப கம்மி. ஃபேஸ் வேல்யூ 5, ஃபேஸ் வேல்யூ 1 ஆக்கினா உடனே பை 5 டிவைடு பண்ணி உடனே விழும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி. ஓனர் இறந்து போய் செகண்ட் ஜெனரேஷன் சதீஷ் ரெட்டின்னு ஒரு பையன் நடத்துகிற கம்பெனி. இது வந்து டாலரில் வந்து சேல்ஸ் பண்ணுற கம்பெனி. இந்தியா சேல்ஸ் கம்மி,
யூஎஸ் யூரோப்பில் தான் ஜாஸ்தி சேல்ஸு. 24% எமர்ஜிங் மார்க்கெட்டு, ரஷ்யாவையும் எமர்ஜிங் மார்க்கெட்டில் தான் போடுறாங்க. எமர்ஜிங் மார்க்கெட்டில் தான் சேல்ஸ் அடி வாங்கியிருக்கே தவிர யூஎஸ் யூரோப்பில் வாங்கலை. ருபி ஸ்டெடியாக டிப்ரிஷியேட் ஆகும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸ்டெடியாக டிப்ரிஷியேட் ஆகிச்ச சேல்ஸ் வேல்யூ ஏறும், கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும். நம்மளுக்கு இது ஒரு அரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 4500 ரூபாயில் 16 times ஏர்னிங்ஸ் தான் இந்த கம்பெனி இது இருக்குது. நான் சொல்கிறது ட்ரெய்லிங் 16 times ஏர்னிங்ஸு. அண்ட் ஏர்னிங்ஸ் ஈல்டை பார்த்தீங்கன்னா 7% வருது. ஸோ 7.6% வருது ஏர்னிங்ஸ் ஈல்டு. அண்டு பிபிஇ ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 16 வருது, 16.8. டிஐஐ 23%, எஃப்ஐஐ 27%, ப்ரமோட்டர் 27%, பப்ளிக் 23%, எல்லாத்தையும் மோரார்லெஸ் சேமாக இருக்குது. ப்ரமோட்டர் அவங்க ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெல் ரன் கம்பெனி, ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனி. இந்த ஷேரை டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம். இந்த ஏர்னிங்ஸ் ஈல்டு 7.5% இருக்குது, எஃப்டிக்கு மேலே இருக்குது, கவர்மெண்ட்டு பாண்டுக்கு மேலே இருக்குது. இது கீழே இறங்கி வாங்கினீங்கன்னா 9-10% கூட போகலாம். இன்னும் இந்த மார்க்கெட் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இதை தயவு செஞ்சு வாங்குங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த கம்பெனியை அஃபெக்ட் பண்ணாது. இந்த கம்பெனி கடனில் இல்லை, மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கும் கடன் வாங்கியாவது வாங்கிடுவாங்க. அதனால் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். அடுத்த கம்பெனி நான் பேசுகிறது, இதுவும் என்னோடய ஃபேவரட் கம்பெனி தான். இதுலேயும் எனக்கு பொசிஷன் இருக்குது. நான் சொல்கிற கம்பெனி லார்சன் அண்ட் டியூப்ரோ. 10% ஏறி இருக்குது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டு. 3987 crores இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட்டு. எபிட்டாவும் 5% தான் ஏறி இருக்குது. டிவிடெண்ட் வந்து 24 ரூபா ஒரு ஷேரு கொடுத்துருக்காங்க, முன்னாடியே 18 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக 42 ரூபா ஷேர் வரும். இந்த ஷேரை ஏன் நான் வாங்க வேண்டாங்கிறேன்னா, இயர் ஆன் இயர் பிஸ்னஸ் ஏறலை, இவங்களோட கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பெருசாக ஏறலை, ஃபைனான்ஸ் பண்ணுற எல்என்டி ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப ஏறலை, பட் மற்ற ப்ராடக்ட்ஸ் தான் ஏறி இருக்குது. தட் இஸ் ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட்டு, ஹைடெக் மேனுஃபேக்சரிங், அப்புறம் எல்என்டி மைண்ட்ரி அந்த பிஸ்னஸ் தான் ஏறி இருக்குது. அதனால் இந்த கம்பெனிக்கு இந்த வேல்யூவேஷன் இருக்கிறதே அவங்களோட சாஃப்ட்வேர் வேல்யூவேஷன் தான் மெயினாக. இந்த கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர், நம்ம கவர்மெண்ட் டெவலப் பேசினாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக டெவலப் ஆகலன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா இவங்களை வந்து ஆர்டர் ஃப்ளோஸுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ ஆர்டர் கையில் இருக்குது, ஆர்டர் புக்குன்னு சொல்லுவாங்க. எல்என்டி ஆர்டர் புக்கே 3% தான் க்ரோ ஆகிருக்கு. எல்என்டி மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் கம்பெனியே கிடையாது. ஸோ மியூட்டட் ஆர்டர் புக்கு, நிறைய கடன் வாங்கி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் பண்ணணும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும். டெட் டு ஈக்விட்டி 1.35 இருக்குது. தட் இஸ் 1 ரூபா ஈக்விட்டி இருந்ததுன்னா 1.35 ரூபா கடன் இருக்குது. டெட்டும் ஹையாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறுது. அதனால் இந்த கம்பெனியை வாங்க வேண்டாம். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஆல்ரெடி 30.4 இருக்குது. அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஈல்டு கம்மியாயிடும். அண்டு 74.5 ருபீஸ் வந்து இபிஎஸ் இருக்குது. அதனால் இந்த ஷேர்ஸை நம்ம கை வைக்க வேண்டாம். ஆனால் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, ப்ரமோட்டர்னு யாருமே கிடையாது. எஃப்ஐஐ 25%, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் இன்க்ளூடிங் எல்ஐசி 39%, பப்ளிக்கிட்ட 37% இருக்குது. அதனால் இந்த ஷேர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேடாக அஃபெக்ட் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கடன் நிறைய வாங்கணும், வட்டி ரேட் ஏறுறச்ச ப்ராஃபிட் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இவ்வளோ ஹையாக இருக்கிறச்ச இந்த பிஸ்னஸை தொட வேண்டாம். ஏன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இப்படியே ஏன் இருக்குன்னா, இவங்க வந்து மெஜாரிட்டி ஒரு 3 ஐடி கம்பெனியை வச்சுருக்காங்க, விச் இஸ் ராபிட்லி க்ரோயிங். நம்ம வேணா நேராக எல்என்டிஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸும் எல்என்டி மைண்ட்ரியும் வாங்கலாமே தவிர அதுக்காக ஹோல்டிங் கம்பெனியை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்போ மாறுதோ அப்போ வாங்கலாம், எப்போ ஆர்டர் புக் ஏறுதோ அப்போ வாங்கலாம். இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், 1 டாலர் ஏர்னிங்ஸ் ரெட்டியில் இருக்குது, ஈல்டு நல்லா இருக்குது, கடன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் நாட் மேட்டர். இங்கே வந்து ஆர்டர் புக்கும் சரியில்லை, கடனும் ஏறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது. ஸோ வெல் ரன் கம்பெனியாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம கை வைக்கலை. இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல அட்வைஸரை கேட்டு பண்ணிக்கலாம். ஸோ பிபிஇ ஏர்னிங்ஸ் ஈல்டு டாலர் இன்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 1-2 நீங்கள் டாக்டர் ரெட்டியை நிச்சயமாக வாங்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க.
இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன், நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லா இடத்தையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்த்தியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th June குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th June ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.